நமோ ஸ்ரீ குருவே, நமோ ஸ்ரீ குருவே.
Jaya Jaya Deva Satya Sarada Mama.
அதிகரெட்டி என்ற கிராமத்திலிருந்து கலைவர்கள் சேவா சங்கத்தின் வடிவாக உங்கள் முன்னே நாங்கள் அமர்ந்து இருக்கின்றோம். நம்முடைய தபோவன செயலாளர் ஒவ்வொரு இடத்திலையும் பொதுவா சொல்ற இரண்டு வார்த்தைகள் உண்டு. ஒன்று என்னன்னா, அதிகரெட்டி கலைவர்கள் சேவா சங்கமானது நம்முடைய பெரிய சுவாமிக்கு, பூஜ்ய சுவாமிஜி ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தார் மகாராஜ் அவர்களால் 1937 ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். அது மூத்த பிள்ளையாகவும் தபோவனம் இளைய பிள்ளையாகவும் அவர் பாவித்து ஒவ்வொரு இடத்திலையும் இதை சொல்றார். ஏன் அப்படின்னா, சாதாரண ஒரு இல்லறவாசிகள் எப்படி இந்த மானுட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த பெரிய ஒரு கல்வியை நம்முடைய கிராமத்திற்காகவே பெரிய சுவாமிஜி அவர்கள் அவருடைய முழு பலனையும் அளித்துக் கொண்டதன் சார்பாக நாங்கள் உணர்ந்ததை உங்களிடம் பகிர்கின்றோம். சுவாமிஜி எப்படி எங்களெல்லாம் உருவாக்கியுள்ளார் என்பதை மாதாஜி பெருமக்களும் ஆசிரியர்களும் எங்களுடைய கிராமத்திற்கு வருகை தந்த போது அதை பார்த்து உணர்ந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில ஆண்டவர்கள் சான்றவர்கள் இந்த பள்ளியிலே பயிர்கின்ற அத்தனை மாணவி செல்வங்களும் உங்களுடைய இந்த மானுட வாழ்க்கையை முழுமையாக இங்கே கற்றுணர்ந்து மானுட பிறவியின் லட்சியத்தை முழுவதையாக நீங்கள் அடைய வேண்டும் என்று கலைமகள் சேவா சங்கத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து இன்று விடைபெறுகின்றோம். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றதோ, சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு தாய் வீடு ஊட்டியிலே உள்ள அதிகரிட்டி கிராமம் உள்ளது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எல்லோரும் உங்களுடைய வருகையை தந்து எங்களிடம் நீங்களும் ஒரு குடும்ப உறுப்பினராக சேர்ந்து இந்த புண்ணிய காரியத்தில் அனைவரும் கைகோர்த்து செல்ல இறைவன் அருள் புரியட்டும் என்ற பகுதி அருமையான இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கலைமகள் சேவா சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஊட்டி வாழ் மக்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாகவும் பெரியவர்களின் சார்பாகவும் பணிவான நமஸ்காரத்தை தெரிவிக்க முடியும். உங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு பெரிய சுவாமிஜி ஸ்தாபன சுவாமிஜிதான் நினைவுக்கிறார். ஏனென்றால் சுவாமிஜியின் புத்தகத்தை படிக்கின்ற போது ஊட்டி வாழ் மக்களை பற்றி அதிகம் பேசியிருக்கிறார். உங்களுக்கும் அவரை மிகவும் பிடிக்கும் என்பது எங்களுக்கு தெரிந்தது இப்பொழுதுதான். எங்கள் ஜெயந்தி விழாவின் போது சாமிஜிக்கு பிடித்த அந்த ஊட்டி வாழ் மக்கள் செய்கின்ற நடனத்தை நம்முடைய குழந்தைகள் பகிர வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நாங்கள் செய்தோம் என்றுதான் குழந்தைகள் இத்தகைய மகிழ்ச்சியை உங்களுக்கு காட்டினார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தெரிந்திருந்ததுனால்தான் இன்னும் கொஞ்சம் அதிகமான மகிழ்ச்சி. இந்த நேரம் இந்த சாமியினுடைய வருகை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அனைவரும் எங்கள் பள்ளிக்கு வருகை தந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய நடனத்தை, பாரம்பரிய நடனத்தை எங்கள் குழந்தைகள் முன்னிலையில் நடத்தி காட்டியமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரம் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தோம் என்பதையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறோம். மிக்க நன்றி.